ஸ்கூல்ல இருந்து வந்து யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தா யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணாம அந்த மொபைல்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டு டீ போட சொன்னேன், எப்படி போடுறது, என்ன பண்ணுறது, ஐ மீன் எதில் போடுறதுன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த சாரி வந்து நான் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் தான் நான் வந்துட்டு இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஷாப்பிங் பண்ணினேன். இந்த சாரீ இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ எல்லாருமே தீபாவளிக்கு வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. நான் லேட்டாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ என்ன பண்ணுறது, நமக்கு பட்ஜெட் எப்படியோ அப்படி தான். பட் ஆனால் பரவாயில்ல. ஏன்டா தங்கம் சாரீ எப்படி இருக்குது? உங்களை வந்துட்டு நிறைய பேர் எப்படி சொல்கிறது, பாப்பா ஏன் இப்படி இருக்கா, ப்ளீஸ் பாப்பா பேச சொல்லுங்கன்னு ரிக்வஸ்ட்டாக கேட்குறாங்க. தங்கம் நீ பேசலைன்னா ஒருத்தர் கமெண்டே பண்ணியிருந்தார், என்ன தெரியுமா, நீங்கள் பெரிய பாப்பா பேசலைன்னா நான் உங்கள் வீடியோவே இனி பார்க்க மாட்டேன். அந்த கமெண்ட்டை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன் பாப்பாவுக்கு பக்கத்துலேயே. நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க தங்கம்? அதை ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுறா, கார்பரேட் க்ளீன் வந்துடும். மயில சத்தியமாக சொன்னார், அந்த கமெண்ட்டை நான் உங்கள்கிட்ட காட்டலை, நான் காட்டுறேன், அதை இந்த வீடியோலேயே போடுறேன். மூஞ்சி இப்படி வச்சுக்காத, நான் ஏதோ ரெக்கார்டு எழுதணும், ஹோம்ஒர்க் இருக்குது, ஆஃப் இயர்லி எக்ஸாம் வந்துருச்சு, 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி எந்த ஒரி பண்ணிக்காமல், ஃபீல் பண்ணாமல், கவலைப்படாமல், மூணும் ஒன்று தான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், எதுக்குமே அசராத சிங்கம், எதுக்கும் அஞ்சாத சிங்கம் போல் வடிவில் சொல்கிற மாதிரி இப்படி குப்ரி கடிச்சு படுத்திருக்கான். இட்லி உப்புமாவை சாப்பிட்டுட்டு பாருங்கள், இதெல்லாமே அவன் ஒர்க் பண்ணுறது தான். இது வரைக்குமே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆளுது பேக்கிலேருந்து, அது அவனோட பிளேஸு, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன், இது அவனோட பிளேஸு. கோவம் வந்துருச்சு, அவர் எந்திரிச்சு உள்ளே போயிட்டார். அவனோட பிளேஸ்லாம் அவன் உட்காந்து அவன் எழுதிட்டு இருக்கான். இது யாரை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ ஃபோன் பார்த்தீங்கன்னா முன்னாடி மூணு பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒன்று இருந்துச்சு. ஐ மீன் நான் வந்து ரெட்மி வந்துட்டு புதுசாகவே பாப்பாவுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் நடக்கும் போது வாங்கி கொடுத்தேன். அதை வந்து பெரியவனும் சின்னவனும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த விவோ Y20 அதுதான் நான் வந்துட்டு ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தேன். மார்க்கெட் வந்த உடனே வாங்கினா அதுதான் ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தேன். இப்போ 1 இயர் முன்னாடி தான் எனக்கு வந்து கேமரா குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்க்கு வீடியோ எடுக்க தேவை அப்படிங்கிறதுக்காகவே OnePlus வந்துட்டு எல்லாருமே சஜஷன் பண்ணாங்க. ஸோ OnePlus வந்து கேமரா நல்லாயிருக்கும், பேக் கேமரா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு. அது இல்லாத அந்த ஃபோனும் வந்துட்டு எனது ஆல்ரெடி உடஞ்சிருச்சு. ஆக்சிடென்ட் போது நான் கீழே விழுந்தேன், அந்த ஃபோனும் டோட்டலாக உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் அந்த ஃபோன்லேயும் கேமரா குவாலிட்டி இல்லை, அந்த ஃபோன் வந்துட்டு சார்ஜர் நிற்காது. அதனால் நான் OnePlus வாங்கினேன். OnePlus வாங்கிட்டு அந்த விவோ Y20 வந்து சின்னவன்கிட்ட கொடுத்துட்டேன், சரி நீ யூஸ் பண்ணிக்கன்ட்டு ஒரு வோடாஃபோன் சிம்மை போட்டு, அதில் வந்துட்டு சிம்மு மட்டும் இருந்துச்சு, பேலன்ஸ் எதுவும் போடலை. ஒரு மாதமாக என்னமோ பேலன்ஸ் போட்டு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டு தான் பெரிய வந்துட்டு ஏர்டெல் நம்பரும் அவன் ரெட்மியும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் வந்துட்டு இங்கே ரிலேட்டிவில் வந்து ஒருத்தங்களுக்கு ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு இப்போதைக்கு தேவைன்னு சொல்லிட்டு, சரி அவனும் 12th படிக்கிறான், சரி ஃபோன் வேணான்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை சிம்மை நான் கழட்டிட்டு ஃபோனை மட்டும் கொடுத்தேன். 12th முடிச்சதுக்கப்புறம் ஃபோனை ரிட்டர்ன் வாங்கிக்கலான்ட்டு. இப்போ இந்த ஒரு ஃபோன் பிண்டால் கையில் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஒரு ஃபோன் தான் இப்போதைக்கு இருக்குது. என்கிட்ட OnePlus இருக்குது, அதில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ அது வந்துட்டு பெரிய சின்ன ஆள் வந்து கேட்டான், ஃபோன் எனக்கு கொடு, அவன் வந்துட்டு இந்த கதை கேட்பான், ரீல்ஸ் பார்ப்பான், அந்த ஷார்ட்ஸ் பார்ப்பான், ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியான் ஃபோன்லேருந்து. அவன் கேட்டான், இவன் எழுதுகிற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் எழுதுறதாங்க வாட்ஸ்அப்பில், இவன் எழுதிட்டுருக்கான்னு சொல்லிட்டு இவங்கிட்ட கேட்ட உடனே எனக்கு வந்த மெசேஜை, ஐ மீன் 2 சிம்மை என் ஃபோனில் தான் போட்டிருக்கேன், ஃப்ரெண்டு வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதை அனுப்பியிருக்காங்க, அதை அப்படியே வந்துட்டு அந்த ஃபோனுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோன் கேட்குறதுக்காண்டி பண்ணினான். நான் ஒரு கேட்கும்னு நினைக்கிறேன், என்னம்மா கோவுறது, நீ குட்டி, நீ செல்லோ, நீ தங்கோ, நீங்கள் நீனிக்கு என்ன கோவுறது பார்த்தீங்களா பாபா? இப்போ நான் பேசிட்டேன், நீ தான் பேசணும்.
ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கா. இவர் இங்கே இருக்காரு. இவங்க சண்டையை தீர்க்கறதுக்கு நம்மளால் முடிய மாட்டேங்குது. இப்போ அவனை போய் கொஞ்ச நேரம் வம்புளுக்கலாம் வாங்க. ஏ திருட்டு பயல நீ, நீ 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 அம்மா குப்பி அடிச்சு படுத்திருக்கா. நீ பாப்பு, நீ தங்கம், புஜ்ஜி, பட்டுக்குட்டி, சரி விடு. அதிசயம் காட்டுறேன், இது நம்ம வீட்டு பெட்டு. இங்கே ஒரு மேட்டு கூட வச்சுருக்கேன், பட் அதெல்லாம் படுக்கலை. ஆனால் உங்கள் செல்ல புள்ள நீனி எங்கே போய் பெட்டு கடியில் எப்படி படுத்துருக்கான் பாருங்க. டேய் டேய் தங்கம், பூரா வருது, நெஜம்மா பூரா வருது. பூரா வரல, நீ தான் வர. பூரா வருதுடா, நீ தான் வர போ. இங்க ஒன்ஸ் ப்ளீஸ் போறே ரிமூவ். முடியாது, சின்ன வேந்தில் வரல, இங்க வந்துட்டேன். என்னால குமி முள்ள கை வலிக்குது, பயமா இருக்குடா எனக்கு. ஏதோ முதல படுத்திருக்க மாதிரியே இருக்குடா. அப்படிதான் ரெண்டு அடி முதல படுத்திருக்க மாதிரியே இருக்கு. நீ ரெண்டு அடி இருக்க மாட்ட, ஒரு மூணு அடி மூன்று அடி இருக்கு அவ்வளவுதான். ஆனா வந்துட்டு முதல குட்டி படுத்திருக்க மாதிரியே இருக்கு. அப்படியா? இப்போ அவனை என்ன பண்ணலான்னு பாருங்க. அந்த பக்கம் போய் சரி, நான் அந்த பக்கம் போறேன்னு சொன்னா பின்னாடியே போறான். பூர்வி அழுக்கு பண்ற, இந்த கோவெல்லாம் ஆகாதுங்க பா. வா இட்லி சுடலாம். என்னடா இட்லி உப்புமா பண்ணி கொடுத்து, இட்லி வேணா நான் தான் பண்ணித்தரேன்ல. வா, வேணாம்ல, வேண்டாம்ல, நீ கேட்க மாட்டீல, எப்பவுமே கேட்க மாட்டீல, பசிக்குதுன்னு சொல்ல மாட்டீல, எதுவுமே அம்மாட்ட கேட்க மாட்டீல, எதுவுமே அம்மாட்ட கேட்க மாட்டீல, சொல்லுங்க. எதுவுமே அம்மா கிட்ட கேட்க மாட்டேங்கல்ல, ஆன்சர் ப்ளீஸ். கேட்பீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கேட்குறேன், ரைட். இதுக்கு நீங்கள் தான் சாட்சி நண்பர்களே. அவன் எது கேட்டாலும் நான் வாங்கி தர மாட்டேன். வாட்ச் ஆர்டர் போட்டிருக்கேன், கேன்சல் பண்ணி விட்டுருவேன், பார்த்துக்கிறேன், பாய். அவ்வளோ தூரம் வந்துருச்சா? நம்ம போய் சமைக்கிற வேலையை பார்ப்போம். டேய் அவன் எங்கே படுத்துருக்கான் தெரியுமா? வழக்கம் போல் அது என்ன ஏதோ ஒன்று கூப்பிடுவானே, யாரையோ கூப்பிடுவானே. யார் அது? ஏதோ ஒரு மான்ஸ்டரா ஏதோ ஒரு ஸ்டாரு. அங்கே போய் படுத்துருக்கியா? இல்லையே, வேற ஏதோ சொல்லுவானே பேய் வர்றதுக்கு. எந்த மாமாவோ என்னமோ சொல்லுவானே. அப்படியா? ஏண்டா உன் தோழிக்கு உங்கள் அக்கா கறிக்கு என்ன கோவம் வந்துருச்சு பாரு. அவள் எங்கே போய் படுத்திருக்கா தெரியுமா? உனக்கு கூட புரியுது, அதுக்கு புரிய மாட்டேங்குது. அவனை மட்டும் வீடியோவில் காட்டினே, என்னையே வீடியோவில் காட்டினா இவரு கோவம் வருது. இவர் தீனியெல்லாம் எப்படி இறச்சி வச்சுருக்காரு பாருங்க. ராமா ராமா, என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. மேலே பற்றி பற்ற வச்சனா அதோடய இது தான் இங்கே கொட்டிடுச்சு. இப்போ நம்ம போய் என்ன சமைக்கலான்னு பார்ப்போம். ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, போய் சொல்லலாம். என்னடா அடுப்பு மேலே இட்லி பாத்திரம் இருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இட்லி பாத்திரம் இருக்குது, ஆனால் உள்ளார இட்லி இல்லை, கழுவி வச்சுருக்கேன். சிரிக்கலாம் வேணாம், காமெடியெல்லாம் இல்லை. காலையில் இட்லி பண்ணது, மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஓ, இட்லி ஊற்றுறதுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு உங்கள் ரக்ஷி பேபி விளக்கிலோ நாங்கள். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பார், காலையில் வச்ச சாம்பார் இருக்குது, சூடு பண்ணியிருக்கேன். இந்த சாம்பாரே சாப்பிட்டுக்கலாம். ஒரு அடைசி இட்லி ஊற்றுனா 9 இட்லி வரும். ஆளுக்கு 3 இட்லி ஃபினிஷ்டர் நைட்டு டிஃபன். அது இல்லாத கொஞ்சமாக நாங்கள் வந்துட்டு இது வேறு சாப்பிட்ருக்கோம். என்னடா சாப்பிட்டோம்? எங்கே சவுண்டு? இட்லி உப்புமா. ஓகே டன். இல்லை, என் மேலே கோச்சிட்டு பெட்டுக்கடியில் போய் படுத்த, சாப்பிடவான்னு கெஞ்சு நான் சாப்பிட வரல. அதுக்கப்புறம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு
ஓ, அதை வேற நான் பப்ளிக்கா செய்யணும் காட்டணும். அங்கேயா? சரி, ஐயோ தெரியலாம். மன்னிச்சிரு, சாரிப்பா. எல் தமிழில் மன்னிச்சிருங்க. எல்லாம் பண்ணி ஒரு இட்லி சாப்பிட வைக்க 1000 தடவை கெஞ்சி, ஒரு ஆம்லேட்டு சாப்பிட அத்தனை தடவை கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. ஆம்லேட்டு சாப்பிட்றேன்னா எனக்கு ஒன்று வேணாம், ஒரு இட்லி சாப்பிட்டேன், உலக சாதனை. சரிப்பா, அங்கே நம்பர் படுக்க விரிச்சு போட்டேவா போல மேட்டுக்கு. பெட்லெல்லாம் படுத்தாலாம் இடம் பத்தாது. ஓடிவா ஓடிவா, வாடா வாடி பேபி. நீங்கள் எல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைப்பீங்க, என்னடா பசங்கிட்டே வாய்ஸ் மட்டும் கொடுக்குறா, ஆனால் இவள் வீடியோக்குள்ளே வரலேன்னு. நான் நாளைக்கு வரேன், இன்றைக்கி வரலை, இன்றைக்கி பசங்க மட்டும்தான். வாமா, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், சமைச்சி சாப்பிட்டு எல்லாம் கழுவிட்டேன். எனக்கு சிங்கு மட்டும் கையை அழுத்தி தேய்க்க முடியாதனால பாப்பாவை அழுத்தி தேய்ச்சி கழுவி விட சொன்னேன். ஏன்னா சர்ஜரி பண்ணியிருக்கனால அவங்க விளையாண்டுட்டுருக்காங்க. பத்திரங்கழுவி கமிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. தக்காளி 4 கிலோ 100 ரூபா நிற்றாங்க. ஸோ காலையில் எடுத்து வச்சுக்கலாம், இருக்கட்டும், பேசிக்கலாம். வந்துட்டியாப்பா? நான் தான் போட்டேன். தருவா படுத்துட்டான். குட் நைட் சொல்லிடு. மாட்டானா? நான் இப்போ போயிட்டு ஃபோன் பார்ப்பேன். கிச்சன் லைட்டை யாருமே ஆஃப் பண்ணலை, அவனும் ஆஃப் பண்ணலை, நானும் ஆஃப் பண்ணலை. வேலியெல்லாம் முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, பபை டாட்டா. ஹலோ, எஸ்கியூஸ் மீ சோட்டா, இது ஒரு வீடியோ. என்ன பண்ணுறது? ஏய்!